இது த்ரீ டைப்பில் சால்வ் பண்ணலாம் த்ரீ டைப்பில் சால்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்துடும் அந்த த்ரீ டைப்பில் எது பெஸ்ட்டு எது ஈஸின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூஷுவலி இந்த கொஷினை ரீட் பண்ணும்போது செட் லாங்குவேஜ் போடும் ஞாபகம் இருக்கா செட் தெரிய செட் லேங் வென் டயாகிராம் சொல்லுவோம் பாரு அந்த மெத்தட் போடுவோம் இல்லையா அதே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு டூ மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால இப்போ ஈஸியாக தெரியும் உங்களுக்கு இதான் ஈஸி ஆக்சுவலாக இதை ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக போட்டுடலாங்க இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் ஃபாலோயிங் டூ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் சப்போஸ் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டே கேட்டுருந்தா ஸோ டேர் ஸ்டூடெண்ட் இந்த செஷன் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் பர்சன்டேஜ் அப்ளிகேஷன் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் நல்லா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எல்லாம் பர்சன்டேஜ் சம்ஸ் வச்சு தான் போடணும் இல்லையா ஒரு டென் கொஸ்டின் தான் அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் போடுங்க இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டினில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிடலாம் சரியா கம் கம்டூர் கொஸ்டின் நாவ் ஃபஸ்ட்டு மோகன் மோகன் ஸ்பென் 40% of the salary food items and 50% of the remaining transport 30% of the remaining after spending food transport is spent on save the balance he saves 630 every month what is his monthly salary okay who is the Morgan? that is not important but what is his salary answer யூஸ்வலி தெரியலன்னா நம்ம யூஸ்வலே ஹண்ட்ரட் வச்சு போடுவோம் கரெக்டா ஆல் த பர்சன்டேஜ் ப்ராப்ளம் ஆல் த அன்னோன் வேல்யூஸ் ஆர் ஸ்டார்டிங் வித் ஹண்ட்ரட் கரெக்டாக ஹண்ட்ரட் வச்சு தானே போடுவோம் ஸோ அசியூமிங் சேலரி ஆஃப் த மோகன் ஹண்ட்ரட் சே ஹண்ட்ரட் அது இட் கேன் பி ருப்பீஸ் ஆர் பர்சன்ட் எனி திங் ஹண்ட்ரட் வச்சுப்போம் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபார்ட்டி பர்சன்டேஜாக பண்றது ஃபார்ட்டி தானே வரும்

தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அவர் க்ளோத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு தேர்ட்டியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அமைச்சு வரும் நைன் ஓகே ரிமைனிங் டுவெண்ட்டி செவன் ஐ மீன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி தேர்ட்டி மைனஸ் நைன் போட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன் பார்ட்டு தான் சேவிங் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் மோகன் இன்கம் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுத்துட்டா ஃபைனில் சேவ்

டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் டுவெண்ட்டி ஒன் பார்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் சரியா டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் யூனிட்டுன்னு கூட சொல்லலாம் ட்வெண்ட்டி ஒன் யூனிட்டு தான் சிக்ஸ் தேர்ட்டி ஹண்ட்ரட் யூனிட் அமைச்சுன்னு பாருங்கள் இது அமைச்ச டைம் பாசிபிள் இந்த ஒன் டைம் த்ரீ டைம்ஸ் அமைச்ச் தேர்ட்டி வரீங்களே ஸோ ஆன்சரீஸ் த்ரீ தௌசண்ட் ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆல் த அோன் வேல்யூஸாக ஸ்டார்டிங் வித் 100. இங்கே ஒய் வி ஆர் using மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணும்போது குறைஞ்சிட்டே வரும் இல்லையா அதனால் மைனஸ் போட்டிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்பர் என் நம்பர் இன்க்ரீஸ்டு பை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை டென் பர்சன்டேஜ் ஃபைண்ட் த நேட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் இங்கே நம்பர் நம்பர் இட் செல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேக் ஹண்ட்ரட் வேல்யூ ஆஃப் த நம்பர் அஷ்யூமிங் ஹண்ட்ரட் वालू आफ दर्स वो इनक्रीसड्डेंटी पर्संटेज प्लस ठोटी पर्संटेजी वन 120 ओके अंडन डिक्रीसडन पर्संटेज वन ट्वेंटी टन पर्सेज में नॉर्मल डिक्री आगो टर्सटेजा वन ट्वेंटी टम एट क्वेश्चन நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இட் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எதுவாக இருந்தாலும் வாட்டர் வேல்யூன்னு சொல்கிறேன் ஹோ மச் ஆக்சுவலி மோர் தேன் ஹண்ட்ரட் கரெக்டாக மோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மோர் தேன் ஹண்ட்ரட் தானே வரும் ஸோ மோர் தென் ஹண்ட்ரட் வந்த இன்க்ரீஸிங் லெஸ் தென் ஹண்ட்ரட் வந்த டிக்ரீஸ் சொல்லலாம் தேர் ஃபோர் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஓகேவா சாய்ஸ் நம்பர் த்ரீயில் இருக்கு பாருங்களேன் ஹண்ட்ரட் வாட் எவர் இட் இஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ்னால் டைட்டில்லாம் போட மாட்டாங்க இல்லையா ஒரு கொஸ்டினாக படித்ததும் அந்த பர்சன்டேஜ் சிம்பிளாக இருப்பார் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் டென் பர்சன்ட் டிக்ரீஸ் ஓன்ஸோ இருந்தால் டேக் ஹண்ட்ரட் ஓகே ஸோ ஆன்சர் இஸ் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் இது மோர் தேன் ஹண்ட்ரட் வந்த இன்க்ரீஸ் வச்சுக்கணும் லெஸ் தென் ஹண்ட்ரெட் வந்து டேக் இட்ஸ் டிகிரீஸ் நெக்ஸ்ட் சேம் தான் சேம் தான் ப்ரைஸ் ஆஃப் புக் ப்ரைஸ் ஆஃப் புக் இஸ் हंड्रड प्र हंड्रड व्रीसिफेज अंडन इनक्रीस फैंड द चेजस् द्रेस विल बी अंडर ट्वेंटी फैसले डिक्री पड़ोटी फै पर्सेज हंड्रेड वो ट्वेंटी फैली रिमेनिंग सेवेंटी फै

Indila failed under the 35 percentage and failed in English 45 percentage, failed in both the subject 20 percentage. So question what percent of this total student passed in both the subject? actually हंड्रेड स्टूडेंट फिर पर्स स्टूडेंट फेल इन हिंदी फार्ठी फैसल इंग्लिश ट्विटी पर्सन सब्जेक्ट आचलाज्ला पास पा स्टंड पर्सो करेक्टा हिंदी आज वीश्ठी पर्संटेज फेल ओके पर्संटा द स्ूड போத சப்ஜெக்ட் ஃபெயில் இப்போ இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி கூட ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோமா ஆக்சுவலாக ஃபெயில் ஆனது much percentage பர்சன்டேஜ் பார்க்கணும் கரெக்டாக இப்போ போத் ஃபெயிலுக்கு என்ன மீனிங் இப்படி திங்க் பண்ணக்கூடாது ஹிந்தி தேர்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் ஃபார்ட்டி ஃபை எயிட்டி the போத சப்ஜெக்ட் ஒரு 20 பர்சன்டேஜ் ஸோ எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபெயிலு அப்படி மீன் பண்ணக்கூடாது போத்துக்கு என்ன மீனிங் எ ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு ஹிந்தி ஓ ஃபெயில்டு அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ஹிந்தியில் ஃபெயிலான அதே ஸ்டூடண்ட்டு தான் இங்கிலீஷ்லேயும் ஃபெயிலு இங்கிலீஷில் ஃபெயில் ஆன சேம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃபெயில் இன் ஹிந்தி இப்போ அந்த போத்துன்றது ஹிந்தி அஸ்வெலஸ் இங்கிலீஷ் அதுக்குள்ளே இருக்குது கரெக்டாக இப்போ இந்த ட்வெண்ட்டியை ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோமா மைனஸ் பண்ணோம் இப்போ ஆக்சுவலாக ஃபெயில் ஆனது ஹவு மச் இந்த எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஆக்சுவலாக ஃபெயில் ஆனது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே இப்போ கொஸ்டின் ஹவு மச் பர்சன்டேஜ் பாஸ் ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிட்டாங்க இப்போ பாஸ் பண்ணது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி வேல்யூ கரெக்டா சார் தரப்போர் பாஸ் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது ஒரு டைப்பு ஓகேவா யூஷியலி இந்த கொஸினை ரீட் பண்ணும்போது செட் லாங்குவேஜ் போடுவோம் ஞாபகம் இருக்கா செட் தேறி செட் வென் வெண்டிராம் சொல்லுவோம் பாரு அந்த மாதிரி தேர் போடுவோம் இல்லையா அதே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் Actually, the entire circle in the in the fail under the 30-way percentage, okay. And uh, this entire circle uh, let it be English that is 40-way percentage, okay. But both the circle take under together when the under which. தி என்டயர் சர்க்கிள் இந்தி என்டையர் சர்க்கிள் இங்கிலீஷ் தென் வாட் இஸ் திஸ் இந்த மிடில் இருக்குல்ல இது என்ன அது போத் போத் ஃபெயில் ஆ மச் ஆக்சுவலி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த என்டயர் சர்க்கிள் இந்தி என்டயர் சர்க்கிள் இங்கிலீஷ் மிடில் வந்து போத் தென் வாட் இஸ் திஸ் இந்த பார்ட் என்ன அதே போல் இந்த பார்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா ஒன்லி ஃபெயில் இன் இந்தி

ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஆக்சுவலி ஓவரால் ஃபெயில் பர்சன்டே ஆகாமச்சு பாருங்களேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கரெக்டாக அண்டரில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபெயில்டு ஸோ தேர் ஃபோர் பாஸ் பர்சன்டேஜ் அண்டர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது செட் தேடி செட்டில் அங்கே வெண்டாகிற மெத்தட் போட்டாச்சு இப்போ டேரக்டாகவே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் क्वेश्चन फाइंड आउट पन्ना वन्दे पास परसेंटेज व्हाट परसेंट ऑफ द टोटल स्टूडेंट पास इन बोथ द सब्जेक्ट पास परसेंटेज इक्वल टू 100 माइनस फेल प्लस फेल माइनस बोथ फेल ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு டூ மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால இப்போ ஈஸியாக தெரியும் உங்களுக்கு இதுதான் ஈஸி ஆக்சுவலாக ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹிந்தி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கிலீஷ் போத்து ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டி வருமா எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டி தேர் ஃபார் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாஸ் இதை ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியாக போட்டுடலாங்க இந்த கொஷினை பேஸ் பண்ணி தான் ஃபாலோயிங் டூ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் சப்போஸ் இன்ஸ்டா பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்டுருந்தா இதை அப்படியே ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுங்களேன் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபெயிலுக்கு ஆப்போசிட்ட பாஸ் தானே சொல்லணும் ஹண்ட்ரட் மைனஸ் பாஸ் பிளஸ் பாஸ் மைனஸ் போத் பாஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அட் பண்ணும்போது பாஸ் ப்ளஸ் பாஸ் மைனஸ் போத் பாஸ் யூஸ் பண்ணுங்க பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபெயில் ஃபெயில் மைனஸ் போத் ஃபெயில் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேவா இதை பேஸ் பண்ணி ஃபாலோயிங் டூ கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறோம் கம் கம்ப்ளீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாமினேஷன் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் பாஸ்டு அண்டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் இன் இங்கிலீஷ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடென்ட் ஃபெயில்டு த சப்ஜெக்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி ஸ்டூடெண்ட் பாஸ் இன் போர்தபை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டுடெண்ட் அப்படின் இந்த எக்ஸாமினேஷன் படிச்சுட்டோமா இந்த கொஸ்டினில் நம்ம பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் அவுட் பண்ணமா கிவன் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு கொஸ்டின் த்ரீ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட் பாஸ்டு ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணு கரெக்டா பாஸ் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் मैन फो नव अंडर मैन आक्चलीटिक्स एटी पर्सूड बट वी नीडेंटेज अंडर एर्संटेज पास पड़ी फेल आन ठेंटी पर्संटेज वो सो मस ठीस फेल अंड इंगीश so पर्सेजी फे पर्सेज बहुत फेल है 15 परसेंटेज। ओके बाप सिर्फ अंदर 25 माइनस 15 10 वर्मा प्लस 20 30 अंडर माइनस 30 70 परसेंट ही पास 70 परसेंट आप इस टूर्न पास है दूं अंदर 70 परसेंट आप इस टूर्न तो ना 350 350 तो कॉस्टिंग டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடென்ட் அப்பியர் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கணும் ஓகே இந்த கொஸ்டின் ஈஸியா தெரியுது இல்லையா பிரீவியஸ் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால தான் ஈஸியா வருது கரெக்டா அங்கேன் பாருங்களேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேண்டிடேட் குயிஸ் ஜென்ரல் அவர் அண்டு ஜென்ரல் சயின்ஸ் சயின்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அண்டு அண்டு தேர்ட்டி ஆஃப் ஃபெயில்டு ஜென்ரல் ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி கேண்டிடேட் பாஸ்டு ஃபெயில் ஃபெயில் சொல்லிவிட்டு பாஸ்னால கேட்ட கொஸ்டின்

120 माइनस 480 वाले में अंडर माइनस 80, तो so 20 परसेंट आप छोड़न, फेल्ड। प्रश्न, अमनी कैंडिडेट, आउट ऑफ़ 1200, अमनी कैंडिडेट फेल्ड, 20 परसेंट एजा 1200, तो डायरेक्ट आवे, 20 इंटर 12, आंसर इस டூ ஃபோர் ஜீரோ ஓகேவா ஸோ அது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து ஃபோர்த்துலாம் பார்த்தீங்கன்னா மோரில் சேம் தான் ஒரு மாதிரி ஆர்டராக இருக்குது பாருங்கள் இது யூஸ் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்களேன் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த தி ஸ்கூல் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வாட் இட் த ரெஸ்பெக்ட் ரேஷி ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஓகே

லெஸன் சொன்னால் லெஸ் தென் ஹண்ட்ரட் மோர் சொன்னால் மோர் தேன் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுங்களேன் இப்போ கொஸ்டின் வாட் த ரேஷியோ சிம்பிளே பண்ணுங்கள் த்ரீ ஃபோர் சார் ஒன் ஃபோர் சார் அண்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார்ஸ் ஆன்சர் ரேஷியோ பிட்வீன் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் தேர்ட்டி ஒன் இஸ்டு ட்வெண்ட்டி ஃபைவ் பட் சாய்ஸில் டொண்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு தேர்ட்டி ஒன் அவைலபிள் தேர்ட்டி ஒன் இஸ்டு ட்வெண்ட்டி ஃபைவ் அவைலபிள் எதை செலக்ட் பண்ணுறது கேட்ட கொஸ்டின் a ratio between total number of boys and the total number of girls, so 31 is to 25, is that correct or clear, suppose girls and the boys create in the 25 is to 31, okay. Wow. So next, 817 rupees divided among 3 percent. A receive 20 percent more, B received 20 percent less than C, what is A share in the amount? ए बीसी ओके ए गेट ठेंटी फेस मोर देन बी बी हंड्रड् वो एन ट्वेंटी फैंड बि गेटें पर्संटेज दे सपोज सी हंड्रेड बी रिशीट ठो पर्सेज सेवेंटी फैन इत कैनस पड़ें 525 ट्वेंटी फै सर फोर ट्वेंटी फै सर अंड थ्री ठी फोर ट्वेंटी फैमटिनाना फिफ्टीन इज्डल इज्डू सिक्सटीन सो अट हंड्रेड अंड सेवेंटी रूपीसल एिफ्टीन पार्ट बी ठेलव पार्ट सी सिक्सटीन पार्ट कोशी वाट शेयर दफ् ए टोटल पूुंग अटी 43 टाइम एन 817. ओके वन पार्टी वो पांग एटी वन फार्टि थ्री वन टलिएल नईन टीन कोशन वाट शेर फिफ्टीन पार्ट करेक्टा फिफ्टीन पार्ट सो फिफ्टीन इंटू अकॉर्डिंग टू क्वेश्चन, ए वैल्यू फिफ्टीन इंटू ஓகே ஃபிஃப்டீன் இன்ட்டு நைன்டின் டூ டிஜிட் மல்டிபிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ஃபைவ் வரும் ஆன்சர் டூ டிஜிட் மல்டிபேஷன் யூஸ் பண்ணுங்கள் அதர்வைஸ் இப்போ ட்வெல் டு நைன்டீன் மல்டிபேஷன் பார்த்துருக்கில்ல ஏதோ ஒரு மெத்தட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆன்சர் டூ எயிட்டி ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு தி எக்ஸாமினேஷன் டு பாஸ் த எக்ஸாமினேஷன் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மார்க்கு வேணும் பட் எ ஸ்டூடெண்ட் கெட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ்

ஃபெயில்டு பை ஃபெயிலுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ மைனஸ் பண்ணும் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் கார்டு ஒன்லி தேர்ட்டி சிக்ஸு இந்த இன்ஸ்ட் ஆஃப் ஃபெயில்டு பை ஃபோர் பர்சன்டேஜ் ஃபெயில்டு பைக் பதில் சப்போஸ் ஃபெயில் பாசஸ் பை ஃபோர் பர்சன்டேஜ் சொல்லியிருந்தால் ப்ளஸ் பண்ணோம் ஃபெயில்டு பை எடுக்க வேண்டிய மார்க்கூட கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிறாரு பாசஸ் பை சொல்லியிருந்தால் எடுக்க வேண்டிய மார்க்கூட அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணுறாரு சரியா ஸோ அந்த தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த மார்க்கு தான் த்ரீ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் ஆஃப் த மார்க்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஆக்சுவலி வாட் இஸ் த மேக்சிமம் மார்க்கு வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்கு எல்லாம் சரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டென்த்து படிக்கிறாரா ப்ளஸ் டூ படிக்கிறாரா யூஜியா பிஜியா ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா இல்லை தமிழ்நாடா ஆந்திராவா கேரளாவா சம்மதர் கண்ட்ரி எதுவுமே தெரியாது டோட்டல் மார்க் ஃபைண்டேட் பண்ணும் எது படித்தாலும் நம்பர் ஆஃப் மார்க் டிஃபர் ஆகும் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரியில் நம்பர் ஆஃப் மார்க் ஆகும் பட் பர்சன்டேஜ் சொல்லும்போது ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் தானே சொல்லணும் ஸோ மேக்ஸிமம் மார்க் மஸ்ட் பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த மார்க் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த மார்க் அமைச்சுன்னு பாருங்களேன் இது ஆமி டைம் நைன் டைம் வருவா ஸோ ஆன்சர் நைன் ஹண்ட்ரட் ஓகே இந்த பாசஸ் பை ஃபீல்டு பை அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ராகுல் அப்டைன் எயிட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் அண்ட் எக்ஸாமினேஷன் ராஜேஷ் காட் ஃபைவ் மார்க்ஸ் மோர் தென் ராகுல் அண்ட் அப்டேன்டி நைன்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் இன் தட் எக்ஸாமினேஷன் இப்போ ரவி அப்டேண்டி ஒன் நைன்டி மார்க்ஸ் தி எக்ஸாமினேஷன் வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஓகேவா ஆக்சுவலி ராகுல் அண்ட் ராஜேஷ் தேர்ட் பர்சன்ட் ரவியை கம்பேர் பண்ணுறாங்க ரவி ஒன் எயிட்டி நைன் மார்க் எடுத்திருந்தா ஒன் நைன்ட்டி ஒன் நைன் ஜீரோ எடுத்துருந்தா பர்சன்டேஜ் சமைச்சின்னு பண்ணணும்

பட் இந்த கேஸில் ராஜேஷ் கெட் ஃபைவ் மார்க்ஸ் மோர் ஃபைவ் மார்க்ஸ் மோர் மோர் லெஸ் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பார்ப்போம் த எயிட்டி எயிட்டுக்கும் வாட் த டிஃப்ரென்ஸ் டூ பர்சன்ட் ஆஃப் த மார்க்கு திஸ் ஈக்வல் டு ஃபைவ் டூ பர்சன்ட் ஆஃப் த மார்க்கு தான் ஃபைவ் மார்க்ஸ் டூ பர்சன்ட் ஆஃப் த மார்க் ஃபைவ் மார்க்ஸ் சொல்லும்போது மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் டூ ஒன் நைன்ட்டி மார்க்கு அவன் மிஸ் பர்சென்டே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன்ஸ்ட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டேட்டாகவே இந்த ஒன் மார்க் எயன்ட்டி மார்க்கீஸ் பர்சன்டவேஸ் ஆமச்சின்னு சொல்லணும் கரெக்டாக பாருங்கள் அந்த ஃபைவ் மார்க்கு தான் டூ பர்சன்ட் ஆஃப் த வேல்யூ ஓகேவா தேர் ஃபோர் ஒன் எயிட்டி மார்க் வேல்யூ ஆமச்சுன்னு பார்த்துருங்களேன் ஒன் எயிட்டி பர்சன்ட் அவமச்சு பாருங்கள் இந்த ஃபைவ் கேன்சல் பண்ணுங்களேன் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பேலன்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபார்ட்டி வரும் இல்லையா எயிட்டு ஸோ டூ இன்ட்டு தேர்ட்டி எயிட்டு செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆன்சருங்க இப்போ ஆக்சுவலி டூ பர்சன்ட் ஆஃப் த மார்க்கு ஃபைவ்னு எடுத்துகிட்டு மேக்ஸிம மார்க் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைன் ஹண்ட்ரட் பண்ணிவிட்டு அகேன் அந்த ஒன் எயிட்டியை கம்பேர் பண்ணுவோம் இன்ஸ்டாக்ட்டு இப்படி போடுங்களேன் ஃபைவ் மார்க் தான் டூ பர்சன்டேஜ் ஒன் எயிட்டி மார்க் ஈக்குவல்ட்டு அமைச்சுன்னு பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை அப் டு டென் கொஷினும் ஸ்கிப் பண்ணாவோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறா உங்கள் கமாண்ட் போடுங்க சரி அவங்க கமாண்ட் போடுங்க நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணும் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் என் பேர் நித்யா நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் நான் வந்துட்டு இப்போ எம்பிஏ கலஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து பேங்கிங் தான் என்னோடய மெயின் கெரியராக நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக நான் பேங்கிங் என்ன பண்ணலான்னு தேடும்போது நான் கூகுளில் பார்க்கும்போதே இந்த இன்ஸ்டியூட் எனக்கு தெரிஞ்சுது ஸோ நானும் என் ஃப்ரெண்டோ சேர்ந்து இங்கே ஜாயின் பண்ணலான்னு வந்தோம் அப்போ தான் இங்கே வந்து பார்க்கும்போது கிளாஸஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு கண்டிப்பாக இங்கே தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே சாரோட கோச்சிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கிளியராகிடுவோன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக நான் ஆயிடுவேன் கிளியராகிடுவேன் தேங்க்யூ